தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம். நானும் உங்கள் பனைபிரபு குளத்தலை சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மாவீரன் நம்ம வீர பெரும்பாட்டன் புலித்தேவன் அவர்களின் நினைவு நாள். அவங்க நினைவு நாளில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 20 பனை விதை விதைக்கலான் இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம வந்து குளத்தலை சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம பனை விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி மருதூர் பேரூராட்சி சாவடி குளம், இது வந்து கருங்கல்பட்டியில் இருக்குது நம்ம ஊர். அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க குளத்தில் தான் எப்போவுமே முதல் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம வந்து பனை விதை விதைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து மற்ற பகுதியிலலாம் நம்ம வந்து விதைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 அல்லது 20 ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து ஒரு 4 வருடங்களாக நம்ம வந்து குளத்தலை சட்டமன்ற தொகுதியில் வந்து பனை விதை விதைச்சிட்ருக்கோம். இந்த வருடம் 2021, இந்த வருடம் சேகரிக்கப்பட்ட விதை தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 20 பெண் விதையாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஒரு 20 விதை. அதாவது பெண் விதை எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்கள் காணொலியெலாம் பார்த்துருக்கேன் நான் நிறையா. பனைமரத்துலேருந்து விழுகிற விதையில வந்து ஒரு விதைகள் மட்டும் இருக்கிறது வந்து பெண் விதை. அதே மாதிரி 2 விதைகள், ஒரு பெண் ஒரு ஆண். 3 விதைகள் வந்து ஒரு பெண் 2 ஆணாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆண் 2 பெண்ணாக இருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த விதைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விதைகள் மட்டும் இருந்த விதைகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம், ஒரு 20 விதை மட்டும். அவங்க சொல்கிறது வந்து 10 பெண் மரத்துக்கு ஒரு ஆண் மரம் இருக்கணும் அப்படின்றாங்க. ஏற்கனவே நம்ம இந்த குளத்துலலாம் வந்து நிறையா பனை விதை விதைச்சிருக்கோம், அப்படியே இப்போ அதை காமிக்க முடியாது. உங்களுக்கு குளத்தை மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த குளம் தான் கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் இருக்கும் இந்த குளம். நம்ம ஒவ்வொரு ஆண்டுமே வந்து இதில் நிறையா பனை விதை விதைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட பனை விதைகளை வந்து முளைச்சிருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு 20 பனை விதை மட்டும் நம்ம வந்து பெண் பனை விதையாக விதைக்க போகிறோம். ஏற்கனவே இதில் விதைச்சதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஆண் விதை கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி பெண் விதை மட்டும். எப்போவுமே பார்த்திங்கன்னா விதைகளில் தென்னையிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பழுத்த பழத்தை அந்த முளைக்கும் போது பார்த்திங்கன்னா மேல் பகுதி கோம்பு பகுதியில் தான் வந்து எப்போவுமே முளையிடும். ஆனால் பனை விதை அப்படி இல்லை, கோம்பு பகுதியில் முளைக்காது, கீழே அடிப்பகுதியில் தான் முளையிடும். இந்த கட்டவர்கள் இருக்கிற பகுதியில் தான் முளைக்கும் எப்போவுமே. இப்படி நம்ம நட்டோம்னா விதையை விரைவாக வந்து வளரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி தான் நடப்போகிறோம். இதை இப்படி நட்டாலும் முளைக்கும், இப்படி நட்டாலும் முளைக்கும், இப்படி நட்டாலும் முளைக்கும், இப்படி நட்டாலும் முளைக்கும். எந்த பகுதியில் போட்டாலும் அது முளைக்கும். விரைவாக முளைக்கணும் அப்படிங்கிற இது பார்த்திங்கன்னா கோம்பு பகுதி மேலே இருக்கணும், அடிப்பகுதி கீழே இருக்கணும். இந்த மாதிரி எப்படி நடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 1 அடி ஆழம் வச்சு பண்ணுன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல, 6 அடி இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி தான் போடுறோம். இருந்தாலும் இது அந்த மாதிரி அவங்க சொன்ன அந்த இதில் வந்து இதை நம்ம வந்து விதைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 பனை விதை தான் நம்ம விதைக்க போகிறோம். அடுத்தடுத்த நிகழ்வில் இன்றைக்கி நிறையா வந்து நம்ம விதைப்போம். இன்றைக்கி முதல் கட்ட நிகழ்வு அப்படிங்கிறதுனால நான் மட்டும் தான் விதைக்க போகிறேன். நம்ம இந்த 20 பனை இப்போ வந்து விதைக்க போகிறோம். அனைவருக்கும் நன்றி. நாம் தமிழர்.